தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் டிசைனர் ப்ளவுஸுக்கு கை வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம் இது வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க்கு சுகர் ஃபீட்ஸ் எல்லாமே இதில் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பார்டரை நம்ம அப்படியே எடுத்து ப்ளவுஸில் வச்சு தைக்கணும் அது வந்து பிரித்து தை பிரித்து தைக்கிறதா இருந்தால் நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி பார்டரில் ஒர்க் கொடுக்கலைன்னா நம்ம தனியாக இந்த பார்டர் மட்டும் பிரித்து எடுத்து வச்சு தைச்சிடலாம் ஆனால் இதில் வந்து ஒர்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த நம்ம சாரியோட க்ளாத்துலேயே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க இந்த பார்டரை நம்ம பிரித்து எடுத்தோன்னா அந்த டிசைன் ஒர்க் எல்லாமே போயிடும் அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கணும் இது நிறைய பேருக்கு எப்படி கட் பண்ணி தைக்கிறதுங்கிறது தெரியாது இந்த பிசர் எல்லாமே தெரிகிற மாதிரி நிறைய பேர் தைச்சிருப்பாங்க ஏன்னா அந்த பார்டர் வந்து அவங்க வந்து மடித்து அடிக்கலை இந்த பிசர் தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து கையோட அளவை கட் பண்ணி எடுத்துக்கிடணும் எப்போவுமே கட் பண்ண மாதிரி கட் பண்ணால் போதும் கீழே வந்து நம்ம அந்த கையோட கிளாத்தில் வந்து அடியில் பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கீழே வந்து மடித்து தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நான் லைனிங்கோட விளிம்பு பக்கத்தை பார்த்து க அடி பக்கத்தில் வர்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் தையலோட அளவு வந்து ஒரு அரை இஞ்சி மட்டும்தான் விட்ருக்கேன் மேலே வந்து கை ஜாயின் பண்ணுற இடத்துல அடி பக்கத்தில் நான் எதுவுமே தையலுக்கு விடையில இதில் பாருங்கள் இந்த பார்டருக்கு அடிப்பக்கம் பைப்பிங் வச்சு தச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்கிற அளவுக்கு தான் நான் இந்த இதை பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன் கையோட உயரத்தை கணக்கு பண்ணி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம் இனி வந்து நம்ம இந்த ரெண்டு பக்கமும் கையோட அகலம் வந்து நமக்கு பத்தாது அதனால் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து துண்டு போட்டு எடுக்கணும் ஏற்கனவே பார்டர் வந்து அடியில பைப்பிங் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க அதனால நம்ம வந்து துண்டு கொஞ்சம் வித்தியாசமா போடணும் அதை நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கையில துண்டு போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் மடிச்சுட்டு தைச்சி அதுக்கப்புறமா துண்டு போடணும் இப்போ இதில் வந்து நிறைய ஸ்டோன் இருக்கு பாருங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை இஞ்சிலேருந்து முக்காலிஞ்சி வரைக்கும் அந்த ஸ்டோன் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறணும் ஏன்னா நம்ம ஊசியில் வச்சு தைக்கும் போது உடஞ்சி ஊசி உடஞ்சி போயிடும் அதனால் இந்த பக் மாதிரி ரெண்டு கைக்கும் நான் ஒரு அரை இஞ்சிலேருந்து முக்காலிஞ்சி வரைக்கும் அந்த ஸ்டோன் எல்லாமே எடுத்துருக்கேன் அப்போ தான் தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சம் துண்டு போடுறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க கிளாத்து அந்த எல்லா கிளாத்துலயும் ஒரு பக்கத்துல மட்டும் ஒரே ஒரு மடிப்பு மடிச்சு ஒரு தையல் போட்டு விட்டுக்கிட போறேன் இந்த மாதிரி நாலு கிளாத்லயே நான் தையல் போட்டு விட்டுட்டேன் நமக்கு இந்த பார்டர்ல வந்து பைப்பிங் இல்லைன்னா இந்த மாதிரி தைக்க வேண்டாம் சும்மா ரஃபா நம்ம வந்து துண்டு போட்டு திருப்பி விட்டாலே போதும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி காமிக்கிறேன் இப்போ நம்ம கை பீஸோட நல்ல பக்கத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே துண்டு போ தைச்சி வச்சிருக்கோம் பிறகு அந்த கிளாத்தை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தைக்கணும் எக்ஸ்ட்ரா ஊசியும் நம்ம வந்து எப்போவுமே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்டோன்ல அடிப்பட்டாலும் ஊசி வந்து உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் பொறுமையா பார்த்து தைக்கணும் இப்ப ரெண்டு பக்கத்துலயும் துண்டு போட்டுட்டு மேலே ஒரு பதிவு தையல் போட்டு விட போகிறேன் நம்ம சாதா பார்டரா இருந்தா எங்க வேணாலும் பிரித்து வச்சு தைச்சிடலாம் நம்ம கையை வந்து லைனிங் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்டர் வச்சு தைச்சாலே போதும் ஆனால் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸில் எல்லாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அதனால் இது வந்து நிறைய பேருக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த பிசுர் எல்லாமே பார்டரில் தெரிகிற மாதிரி தைச்சி விட்டுருவாங்க அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு இப்போ நான் எல்லா பக்கத்துலேயும் துண்டு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அந்த பார்டரோட சென்டர் பக்கத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள் பக்கமாக அந்த ப்ளவுஸு கையோட உள் பக்கமாக லைனிங் எடுத்து மேல் வச்சிடலாம் வச்சுட்டு அந்த விளிம்பில் மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டுற போகிறோம் அந்த பைப்பிங்குக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி லைனிங்கை பார்த்துடணும் ஏன்னா லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு தையல் போட்டுடணும் இதே போல் ரெண்டு பக்கத்துலேயும் தையல் போட்டு எடுத்துகிட போகிறேன் கரெக்டாக பா பார்டரோட சென்டர் பக்கம் வருதான்னு பார்த்துட்டு நம்ம லைனிங்கை ஜாயின் பண்ணிவிடலாம் இந்த லைனிங்கை வந்து அப்படியே ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோந்தான் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கை தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்